ஃபர்ஸ்ட் டைம் ஆன் டெலிவிஷன் வந்திருக்கீங்க, அதுவும் எஸ்கே அண்ணனுக்காக ஏதோ டெடிக்கேட்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த டெடிக்கேஷன் என்ன? ஸோ அவர் எவ்வளோ நாளாக உங்களுக்கு பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும், அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஸோ எஸ்கே நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். எங்களுக்கு கிட்டத்தட்ட என்னோடய ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து அவர் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுறப்பிலருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். லிட்டரலாக அவர் 12 இயர்ஸாக வந்துட்டு அவரை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 12 இயர்ஸாக கலந்துட்டாரு, லைஃபோட கலந்துட்டாரு. அவர் ஒரு ஆக்டர் அப்படின்னா மூணாவது மனுஷன் மாதிரி இல்லாமல் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கே பிடிக்கும். இது அது அப்படின்னு கிடையாது, என்ன பண்ணாலும் பிடிக்கும், ரீசனே இல்லாமல் பிடிக்கும் எங்கள் அண்ணனை. அதுதான் அவருக்காக ஏதோ வச்சிருக்கீங்களே? நிறைய இருக்கு, எல்லாமே. 12 வருஷம் உழைப்புல 7th ஸ்டாண்டர்ட் உழைச்சிருக்குங்க ரசிகையா அந்த பொண்ணு. கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஓ கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போதனா